தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரெய்ட் நடத்திய தேர்தல் பறக்கும் படையினர் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாயை கைப்பற்றினர். இந்த பணம் திருநெல்வேலி லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்றும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க எடுத்து செல்லப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. முதலில் தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் சிபிசிஐடி போலீசுக்கு விசாரணை மாற்றப்பட்டது. பணம் எடுத்து சென்ற சென்னையைச் சேர்ந்த நவீன், சதீஷ் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெருமாள் ஆகியோரிடம் ஏற்கனவே விசாரணை நடத்திய போலீசார் அவர்களின் வாக்குமூலத்தையும் பதிவு செய்தனர். அதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் உறவினர் முருகன் மற்றும் முருகனிடம் பணியாற்றி வரும் ஆசை தம்பி ஜெய்சங்கர் ஆகியோருடன் விசாரணை நடந்தது. அதில் முக்கிய தகவல் வெளியானது. ரயிலில் பிடிபட்ட பணம் சென்னை நீலாங்கரையில் வசித்து வரும் பாஜக தொழில் பிரிவு நிர்வாகி கோவர்தனன் அடையாறு கிரீன்வே சாலையில் நடத்தி வரும் ஹோட்டலிலிருந்து கைமாறியது தெரிய வந்தது. இதையடுத்து கோவர்தனனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பினர். உடல்நலம் சரியில்லாததால் அவரால் நேரில் ஆஜராக முடியவில்லை. இதனால் சிபிசிஐடி போலீசாரே நேற்று அவரது வீட்டுக்கு விரைந்தனர். அதிரடியாக சோதனை நடத்தினர். கிரீன்வேஸ் ரோட்டில் உள்ள அவரது ஹோட்டலிலும் ரெய்ட் நடந்தது. ரெய்டின் போது கோவர்தனன் இல்லை. அவர் சிகிச்சைக்காக கேரளா சென்று விட்டார். இதனால் அவரது மகன்கள் 2 பேரிடமும் விசாரணை நடந்தது. இதில் சில ஆவணங்களை போலீசார் கைப்பற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதுவரை திரட்டிய தகவல்களை வைத்து நயினார் நாகேந்திரனை விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.